வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட லேடிஸ் கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறையா 90s கிட்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம், எப்படி பேச அவங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. இந்த ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது, இந்த 10 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இவ்வளோதானா ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி தான் பேசணுமா அப்படின்றது ஈஸியாக நீங்கள் கற்றுப்பீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஹாய், ஒரு ஸ்மைல், ஒரு வேவ். ஹாய் சொல்லுங்கள், ஸ்மைல் பண்ணுங்கள், வேவ். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப்பு, அவங்க பேசணுன்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் பேச ஆரம்பிங்க. நீங்கள் பேசினா தான் எப்பவுமே ஒரு நல்லாயிருக்கும், ஒரு கான்வர்சேஷனும் குட்டாக போகும் எப்பயுமே. இந்த ஞாபகம் வச்சுங்க. தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, பர்சனல் கொஸ்டின்ஸை கேட்கவே கேட்காதீங்க. பர்சனல் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டாலே அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, என்ன இவங்க அதுக்குள்ளேயே நம்ம பர்சனலை பற்றிலாம் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் பர்சனல் கொஸ்டின்ஸை பற்றி கேட்கவே கேட்காதீங்க. ஃபோர்த் ஸ்டெப்ஸ், பேசும்போது ஹியூமர் சென்ஸோட லைட்டாக பேசும்போது ஜோக் சொல்கிறது, அது மாதிரி பேச ஆரம்பிச்சிங்கன்னா எப்பயுமே நான் வச்சுங்க. ஹியூமர் சென்ஸோட இருக்கிற பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஹியூமர் சென்ஸோட பேசுங்க. பேசும்போது லைட்டாக ஜோக்ஸையும் ஆட் பண்ணி பேசுங்க. ஃபிஃப்த் ஸ்டெப், சேட் டாபிக்ஸ். சேட் டாபிக்ஸை பற்றி பேசவே பேசாதீங்க, அதுக்கப்புறம் ரூடாகவும் பேசாதீங்க. சேட் டாபிக்ஸை பற்றி பேசினாலோ ரூடாக பேசினாலோ நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க ஒரு சேட் பர்சன், இவங்க வந்து ஒரு போரிங் பர்சன் அப்படின்ட்டு நினச்சிருவாங்க. அதால் சேட் டாபிக்ஸ் ரூடாகவும் பேசவே பேசாதீங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், அவங்க ட்ரெஸ்ஸு இல்லை அவங்க அழகாக இருக்காங்களோ அப்படின்னா அப்போவே சொல்லிவிடுங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ் இன்றைக்கி அழகாக இருக்குது அப்படின்ட்டு நிஜமாக அவங்க மனசில் ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. நெக்ஸ்ட் டைம் எது போட்டாலுமே அவங்க என்ன செஞ்சாலுமே உங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவாங்க. சமத்து, அவங்க பர்த்டே அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. ஏன்னா ரொம்ப இடத்துல அது யூஸ் ஆகும். ஒரு ஹோட்டல் போகிறீங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா நம்மளை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அவங்க நினைப்பாங்க. அப்புறம் பர்த்டே, பொண்ணுங்க எப்பயுமே எப்பயாவது திடீர்னு என் பர்த்டே டே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்பாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து இது சாதாரணமான விஷயந்தான், ஆனால் அதை ஞாபகம் வச்சு கண்டிப்பாக சொல்லணும். சொன்னால் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. எயித்து ஸ்டெப்பு, ஃப்ளர்ட் பண்ணவே கூடாது. ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது தப்பு, அதை அறவே தவிர்த்துடணும். ஃப்ளர்ட் பண்ணாதீங்க. ஃப்ளர்ட் பண்ணாலே அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிப்பாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஃப்ளர்ட் பண்ணால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக தான் நினச்சிப்பாங்க, அதால் ஃப்ளர்ட் பண்ணுறத விட்டுருங்க. நைன்த்து ஸ்டெப்பு, கான்வர்சேஷனை முடிக்கும் போது உங்கள் கூட பேசுனது டைம் போனதே தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கணும். இது மாதிரி சொல்லி முடிச்சிங்கன்னா அடுத்த தடவை அவங்க பேசும்போது இன்ட்ரெஸ்ட்டோடு பேசுவாங்க, உங்கள்கிட்ட கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டோடு பேசுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டென்த் ஸ்டெப்பு, ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, ரொம்ப 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 முக்கியமான ஸ்டெப்பு, கண்ணை பார்த்து பேசுங்க. கண்ணை பார்த்து பேசுறது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அது. ஏன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட இல்லாத பழக்கம் அது, கண்ணை பார்த்து பேசுறது. பொண்ணுங்க மெயினாக அதை தான் நோட் பண்ணுவாங்க, கண்ணை பார்த்து பேசுகிறாங்களா இல்லை நம்ம பேசும்போது வேற எங்கேயாவது பார்த்துட்ருக்காங்களா அப்படின்னு நினைப்பாங்க. கண்ணை பார்த்து பேசுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.